ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தான் உங்களுக்குலாம் காட்ட போகிறேன். ஸோ நாங்கள் இந்த ட்ரிப் வந்து 5 days போவோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டேயில் நான் என்னென்ன பண்ணேன், அப்படி எங்கெங்கே போகணும் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் டே 12:00 தான் செக்இன் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு க்ரூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் க்ரூஸ்க்கு புக் பண்ணோம். இது வந்து டவ் க்ரூஸ், துபாய் க்ரீக் டூருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவர், இது ஒரு மெயின் ஸ்பாட் துபாயில். ஸோ அங்கே ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது டோட்டலாக ஃபார் 2 hours இந்த ட்ரிப்பு. ஃபஸ்ட் ஹவர் வந்து உங்களுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், கீழே ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும் ஷிப்பில். ஸோ மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸ், அங்கே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கார் பாருங்கள். வெரி ப்ரொஃபஷ்னல் ஆக்சுவலி. உண்மையாகவே அந்த மாதிரி நம்மளால் சுற்ற முடியாது, பார்க்குறதுக்கு நம்மளுக்கே தலை சுற்றும். இது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் ஹார் வந்து உங்களுக்கு டின்னர் தான், டின்னர் அண்ட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இதோட கான்செப்ட். இந்த மூவிங்லேயே நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். இந்த எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது இந்த ஷிப்பில். ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு தமிழ் அண்ட் மலையாளிஸ் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து குட்டீஸ் இருந்ததுனால எல்லாருமே வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க பாருங்கள், டான்ஸை பாருங்கள், இவங்க டான்ஸை பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த டைமு. இந்த க்ரூஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோன் புக் பண்ணிக்கலாம், நேர்லேயும் புக் பண்ணிக்கலாம். மெயில் இருக்குது இந்த இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, டவ் க்ரூஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், மெயிலும் இருக்கும். நீங்கள் மெயில் மூலியமாக கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புக்கிங். இது வந்து 8:00 தான் ஸ்டார்ட் ஆகுது நைட்டு. எல்லாருக்குமே இது அவைலபிள், லைக் எல்லா டேஸுமே அவைலபிள் எல்லாருக்குமேனா, ரெசிடென்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் எல்லாருக்குமே அவைலபிள். டேஸ் வந்து எல்லா ஹாலிடேஸ், அப்புறம் வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸ், ஆல் டேஸ் அவைலபிள் இந்த க்ரூஸ். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆக்சுவலி. வந்து நம்மளை ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க, ஃபுட்டு லைக் டின்னர் இன் க்ரூஸ் அண்ட் இந்த ஷிப்பிங், ஷிப்பில் போகிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஹோல், இது வந்து ஒரு ஹோலாக ஒரு பேக்கேஜ் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ, லைக் யுவர் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில க்ரூஸ்லலாம் வந்து கொஞ்சம் கம்மியான ஈவெண்ட்ஸ் இருக்கும், லைக் லிமிட்டட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போனது வந்து அன்லிமிட்டட். பார்த்திங்கன்னா இதுதான் டின்னர் டைம், லைக் கீழே வந்தோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப யம்மியாக இருந்தது ஃபுட், ரொம்ப ஐ மீன் டிஃப்ரெண்ட், அந்த ஊர் ட்ரெடிஷ்னல் லைட்டாக டச் இருந்தது எல்லாத்துலேயுமே. வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாருக்குமே எல்லாமே இருந்தது, ப்ளஸ் சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், பேபிஸ்க்கெல்லாம் பாஸ்தா அந்த மாதிரிலாம் இருந்தது. லைக் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, எல்லாமே கரெக்டான டேஸ்ட்டு, லைக் காரமானு சொல்ல முடியாது. அந்தந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற ஜஸ்டிஃபிகேஷன் அதில் இருந்தது, ரொம்ப யம்மியாக இருந்தது. எஸ்பெஷலி பிரியாணி வந்து அந்த ஊர் ட்ரெடிஷன் எப்படி குக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக குக் பண்ணியிருந்தாங்க. லைக் டிஃப்ரெண்ட், நம்ம பிரியாணிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த அந்த ரைஸ். லைக் இட் வாஸ் வெரி ஃப்ளேவர்டு, ஆனால் அது வந்து பிரியாணி மாதிரி இருக்காது, வந்து ஃப்ளேவர்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நைஸ். அந்த மாதிரி இங்கே இப்போ நீங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துலையும் வந்து உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் வருவாங்க. அது வந்து நீங்கள் லைக் சில க்ரூஸில் இருக்கும், சில க்ரூஸில் ஏன்னா சில க்ரூஸ் லைக் சில பேருக்கு பிடிக்காது. லைக் இட் வாஸ் பஃபெக்ட்னால, பஃபெட் டின்னர் டின்னர் பஃபெட் டின்னர் இந்த க்ரூஸ் அப்படின்றதுனால மூவிங்லேயே நீங்கள் வந்து நடந்து போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், அதனால் நம்ம இஷ்டம் தான். நம்ம அதுவும் வேணும்னு நம்ம பேக்கேஜில் நம்ம புக் பண்ணணும், நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் போன ஷிப்பு. ஷிப் பார்த்திங்கன்னா அதோட லைட்லாம் வந்து தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து மேஜிக் லைட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து லைக் அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது மாறிட்டே இருக்குமா, அந்த மாதிரி அந்த அதனால் அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவர் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. லைக் நீங்கள் எவ்வளோ டைமுக்கு, லைக் எவ்வளோ பேக்கேஜ், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு ரொம்ப லீஸ்ட்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. இது
ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டிங்க, அதனால தான் சரி உங்களுக்கு இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நம்ம இந்த 2 hours ட்ராவலிங் டைமில் என்ன பார்ப்போன்னா, நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ், அப்புறம் இது வந்து துபாயோட மெயின் ஸ்பாட், ஸோ அங்கே நல்ல நல்ல வியூ கிடைக்கும். அங்கே நைட் லைட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த டைம் தண்ணியில் நம்ம போகும்போது அதுவும் வா பார்த்தீங்களா எப்படி மாறிடுச்சுன்னு. அவங்க மினிமம் அட்லீஸ்ட் ஃபார் 15 minutes அந்த மாதிரி சுற்றுறாங்க. நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்தோம், ஆனால் 15 minutes இந்த மாதிரி எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் அடுத்தடுத்து. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த 5 days ட்ரிப்போட ஃபுல் வ்ளாக்ஸ் நான் போட போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ், கீப் ஸ்மைலிங், ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.